கடைசி காலங்கள் பாகம் 2 இந்த தலைப்பில் இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்கலாம். ஓய்வு நாளுக்கும் மேலாக கர்த்தருடைய நாளை நியமித்தவரும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் தன் பிதாவினிடமிருந்து பெற்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்து சகல பலிகளும் ஏறெடுத்து அனைத்து ஜனங்களும் சந்தோஷத்துடன் தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனதும் தேவன் மனம் குளிர்ந்து சாலமோன் கட்டிய அந்த ஆலயத்தை தன்னுடையதாக தெரிந்து கொண்டதாக பிரகடனம் செய்தார். 2 நாளாகமும் 7:12 மீண்டும் அதை வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்து சகல பலிகளும் ஏறெடுத்து அனைத்து ஜனங்களும் சந்தோஷத்துடன் தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனதும் தேவன் மனம் குளிர்ந்து சாலமோன் கட்டிய அந்த ஆலயத்தை தன்னுடையதாக தெரிந்து கொண்டதாக பிரகடனம் செய்தார். 2 நாளாகமும் 7:12 ஆலயத்தின் மேன்மையையோ முறைமைகளையோ வழிமுறைகளையோ ஆலோசனையாக சொல்லாமல் சாலமோனுக்கு தேவன் தெரிவித்த முதல் தகவலே அவர் நம் செயலின் மீது எவ்வளவு கவனத்தோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. ஜனங்களுக்கு மேட்டிமை வந்தால் முதலாவது வானத்தின் மழை அடைக்கப்படுகிறது. 2 நாளாகமும் 7:13 உபாகமம் 11:17 வெளிப்படுத்தல் விசேஷம் 11:6. இரண்டாவது, தேவனை சாராமல் தங்கள் கரங்களின் கிரியைகளினாலே இவைகள் எல்லாம் சாதித்து வளர்ந்தோம் என்று நினைக்க ஆரம்பித்தால் அந்த செழிப்பை எல்லாம் அழிக்கும்படி முதுகு எலும்பு இல்லா வெட்டுக்கிளிகள் அனுப்பப்படுகிறது. 2 நாளாகமும் 7:13 சங்கீதம் 107:34 உபாகமம் 11:17. மூன்றாவது குறிப்பு, எங்கள் திறமையினால் எங்களை நாங்களே ஆண்டு கொள்ள முடியும் என்று வைராக்கியம் கொள்ளும்போது கொள்ளை நோய் அனுப்பப்படுகிறது. 2 நாளாகமும் 7:13 உபாகமம் 11:17. இவைகளை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அந்த வசனத்தை நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கணும். என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் செய்கைகளை உணர்ந்து மனம் திரும்பினால் அனைத்தையும் நான் மன்னித்து சேமத்தை கொடுப்பேன் என்றார். 2 நாளாகமும் 7:14 லேவியராகமம் 26:40-41 வசனங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். ஆம், இந்த காலங்களிலே எத்தனை ஆயிரம் விஞ்ஞானிகள் இருந்தும் கோடிக்கணக்கான அறிவாளிகள் இருந்தும் எண்ணுக்கடங்கா மருத்துவர்கள் இருந்தும் அனைத்து உலக நாடுகளும் கைகோர்த்தாலும் விக்கிரக ஆராதனைகளும் தவறான புரட்டு பிரசங்கங்களும் யார் சரி யார் தவறு என்று அறிய முடியாத அளவிற்கு வளர்ச்சியும் சூழ்ச்சியும் பெருகி போன இக்காலத்தில் நாம் தேவனுக்குரிய பயத்துடன் அவருக்கே சவால் விடும்படியாக ஜெபிக்காமல் தாழ்மையுடன் மன்றாடி தேவ நம்பிக்கையுடன் கிறிஸ்துவின் போதனைக்கு மாத்திரம் செவி சாய்த்து தேவனின் கிருபைக்காய் வேண்டுவோம். உலகமெங்கும் இப்போது கட்டுக்கடங்கா பிணங்கள் தினமும் விழுந்து கொண்டிருந்த கொள்ளை நோயின் நாட்களில் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்னும் கவனம் ஒரு பக்கம் இருக்க, ஜீவனையும் சுவாசத்தையும் தரும் கடவுளுக்கு முதலாவது கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்ப்போம். மனித ஞானமும் அறிவும் தேவனுக்கு முன்பாக தூசியும் பைத்தியமுமாக இருக்கிறது. பிரசங்கி 2:12 ஏசாயா 44:25 1 கொரிந்தியர் 3:13-19 வசனம். எரேமியா 8:22 சொல்கிறதை நாம் பார்க்க வேண்டும். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமற் போனாள் என்று கேட்கிறார். தேவனால் மாத்திரமே தீர்வை கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏசாயா 45:19 கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் சில்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை ஆழ்வதாக. ஆமேன்.